ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்ல 8 அணிகள் வந்து இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்ல வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றுவதற்காண்டி தீவிர பயிற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 8 அணிகள்ல 7 அணிகளோட கேப்டனா இந்திய அணி வீரர்கள் இருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட கேப்டனா வில்லியம்ஸ் அணி கேப்டனா இருக்காங்க. இந்நிலையில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட கேப்டனா விராட் கோலி இருக்காங்க. விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான கிரிக்கெட் பிளேயர். இவங்க தென்னாப்பிரிக்க தொடரில் T20 ஒன்டே மேட்ச்லலாம் அதிரடியாக விளையாடி நிறைய சாதனைகள் பண்ணாங்க. இப்போ ஓய்வுக்கு அப்புறம் இந்த ஐபிஎல் மேட்ச்சில் RCB அணியோட கேப்டனாக விராட் கோலி களமிறங்கிறதுக்கு இருக்காங்க. இவங்க ஐபிஎல் மேட்ச் குறித்து அவங்களோட கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 10 வருஷ ஐபிஎல் மேட்ச்சில் விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது ஐபிஎல் மேட்ச்ல ஃபைனல் வரை 3 முறை சென்று ஆன தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில ஏபிடி வில்லியர்ஸ், சர்ஃபர்ஸ் கான், கிறிஸ் வோக்ஸ், பிரண்டன் மெக்கலம், டிகாக், மோனலி இந்த மாதிரி அதிரடி வீரர்கள் இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றுவோம் அப்படின்னு விராட் கோலி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பவுலிங்ல சிறப்பா விளையாடுறதுக்கும் பயிற்சி எடுத்துட்டு வரோம். ஐபிஎல் மேட்ச் கோப்பையை கைப்பற்றுறதுல நாங்க 3 முறை வந்து அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம். ஆனா இந்த முறை 120% கண்டிப்பா ஐபிஎல் மேட்ச் வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றுவோம் அப்படின்னு விராட் கோலி உறுதியா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.